இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அட்லியோட உதவி இயக்குனராக பணிபுரிந்து இவர் வந்து சிவகார்த்தியை வச்சு டான் அப்படிங்கிற வெற்றி படத்தை கொடுத்தவர் அந்த படம் நூறு கோடி வசூலான ஒரு படம் விமர்சகர்கள் அந்த படத்தை வந்து பயங்கரமாக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இது ஒரு மொக்க படம் இது ஒரு கிரிஞ்சு படம் அப்படிங்குறது வந்து பயங்கர கடுமையான விமர்சனங்கள் அதையும் மீறி அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு லைக்கா புரொடக்ஷன்ஸில் அவர் ஒரு படம் மன்றமாக இருந்துச்சு ஆனால் கதை மற்றும் மற்ற விஷயங்கள் எதுவுமே ஒத்து வராதால் இவர் அந்த படத்தில் வெளியேறிட்டார் இதுக்கப்புறம் யாரை போறாரு அப்படின்னு பல்வேறு தகவல் வந்துட்டு இருந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா தெலுங்குல நானே வச்சு தான் ஒரு படத்தை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட அறிவிப்பெல்லாம் வந்துச்சு ஆனாலும் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் டிராப்புங்கிறாங்க ட்ராப்பு கிடையாது நிச்சயமாக அந்த படம் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் சிவகார்த்திகனுக்கும் ஏற்கனவே ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாரு அந்த படத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு ஆக்சுவலி சிவகார்த்தியன் படம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா சிவகார்த்தியன் அடுத்தடுத்து கமிட்மெண்ட்டில் இருக்கார் ஆனாலும் இந்த படத்தை அதாவது சிபி சக்கரதர் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியன் மீண்டும் நடிக்க போக முடியும் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் இந்த படத்தை தயாரிக்கப் போகிறது யார் அப்படின்னா ஃபேஷன் ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கப் போகிறாங்க அதே மாதிரியே அனிருத்தும் சூர்யா சமுத்திரகனி மாதிரி மற்ற ஒரு மிகப்பெரிய நடிகர்கள்லாம் இந்த படத்தை நடிக்கப் போகிறாங்களாம் ஸோ நிச்சயமாக இந்த படமும் டான் மாதிரியே ஒரு ஜாலியான ரோம்காம் படமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனாலும் நானி படத்தை முடித்ததுக்கப்புறம் தான் சிவகார்த்தியன் படத்தை பண்ண போகிறார் சிபி சக்கரவர்த்தி ஸோ அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இந்த படம் ஸ்டார்ட் ஆக போகுது